அன்பார்ந்த ஈசா ஆன்லைன் ஜோதிட மாணவர்களுக்கு குருஜி ஆர் ராஜேஷ் கண்ணாவின் வணக்கங்கள். மிகச் சிறப்பாக ஆன்லைன் வாயிலாக இந்த ஜோதிட கல்வியை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஜோதிட கல்வியானது வானவியல் ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக, மனோ தத்துவ ரீதியாக, சாஸ்திர ரீதியாக உங்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அனைவருமே மிக சரியான முறையில் பயின்று சிறந்த ஜோதிடர்களாக வர வேண்டும் என்று நாம் வாழ்த்துகிறோம். இன்றைய மூன்றாவது நாள் பாடத்துல இந்த பிரபஞ்சம் எவ்வாறு தோன்றி இருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பாடம். என்ன காரணம்னா, அண்டம் எப்படி தோன்றியதோ அப்படித்தான் பிண்டமும் தோன்றி இருக்கிறது. பிண்டம் என்றால் நம்முடைய உடல், அண்டம் என்றால் உலகம். இந்த உலகம் எப்படி தோன்றியதோ அதே மாதிரி உடல் தோன்றி இருக்கிறதுனால வானவியல்ல உலகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நம்முடைய உடலிலும் மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. அதனாலதான் இந்த உலகம் எப்படி தோன்றிய பிரபஞ்சத்தினுடைய தோற்றம் எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மிக தெளிவா படிக்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்துல எடுத்து ஆய்வுகள் மேற்கொண்டு பார்த்தோம் அப்படின்னா, பல லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான, ஆயிரம் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டுமே வியாபித்திருந்தது அப்படின்னு கண்டறிந்திருக்கிறார்கள். அதற்கப்புறம் பல ஆயிரம் கோடி ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஒரே நட்சத்திரமானது வெடித்து சிதறி 400 கோடி நட்சத்திரங்களாகவும் பிரபஞ்சங்களாகவும் உலகங்களாகவும் மாறி இருக்கிறது. நம்ம பால்வெளி மண்டலம்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி எண்ணிலடங்காத பால்வெளி மண்டலங்கள் வான்வெளியில் இருக்கிறது அப்படிங்கிறத கண்டறிந்திருக்கிறார்கள். அப்படி அந்த ஒரே நட்சத்திரம் வெடித்து சிதறியதால உருவானதுதான் நம்ம சூரியன் முதலான நட்சத்திரங்களாக இருக்கிறது. நட்சத்திரங்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தானாக எரிந்து ஒளி வீசக்கூடிய ஒரு நிலையை கொண்டிருக்கக்கூடிய நிலைக்குத்தான் நாம நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். நட்சத்திரங்கள் இடம் விட்டு இடம் நகராது, தானாக எரிந்து ஒளியை உமிழக்கூடியதாக, வெப்பத்தை உமிழக்கூடியதாக இருக்கிறது. இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலயே மிகச்சிறிய நட்சத்திரம் யாரு அப்படின்னு பார்த்தா நம்முடைய சூரியன் தான். சூரியன் தான் இருக்கிற நட்சத்திரங்களிலேயே மிகச்சிறிய நட்சத்திரம். அதோடு மட்டுமில்ல, பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய நட்சத்திரமும் சூரியன் தான். சூரியன் ஒரு கோள்னு ஜோதிட ரீதியா எடுத்திருக்கோம், இருந்தாலும் வானவியல் ரீதியா எடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் என்பது ஒரு நட்சத்திரம், அதிலும் மிகச்சிறிய நட்சத்திரமாக இருக்கிறது. அந்த சூரியனானது இடையறாது எரிந்து கொண்டே இருக்கிறது. மிக அதீதமான வெப்ப பிளம்புகளை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு எரிந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மேற்பரப்பை பெற்றிருக்கிறது. அந்த எரிந்து கொண்டிருக்கக்கூடிய வெப்பம் அதீதமான வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் மற்ற இடங்களுக்கு வழங்குவதாக இருக்கிறது. அதே நேரத்துல ஒரு பொருள் எரிந்து கொண்டே இருந்தால், இடையறாது அதீதமான வெப்ப சக்தியோடு எரிந்து கொண்டே இருந்தால், நிச்சயமா பார்த்தீங்கன்னா அது வெடித்து சிதறக்கூடிய ஒரு நிலைக்கு வரும். அதே போல பல ஆயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சூரியன் என்ற நட்சத்திரமானது எரிந்து அதீத வெப்ப பிளம்புகள் ஏற்பட்டு வெடித்து சிதறி இருக்கிறது. அப்படி வெடித்து சிதறப்பட்ட அதனுடைய பகுதிகள் தான் நமக்கு கோள்களாக ஆங்காங்கே வளம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த வெடிப்பானது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை, ஆயிரம் கோடி ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழ்வதாக இருக்கிறது சூரியன்ல. சூரியன்ல இப்பவும் பார்த்தீங்கன்னா அங்கங்க எரிந்து வெடித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். அப்படி சூரியன்ல வெடிப்புகள் ஏற்படும் போதெல்லாம் பூமியில் வாழ்கின்ற அத்தனை ஜீவராசிகளிலுமே வாழ்வியல்ல மனோரீதியாக பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருப்பதை
ஆய்வியல் அறிஞர்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள். இப்படி அதீதமான வெப்பத்தோடு எரிந்து வெடித்து சிதறிய இந்த கோளங்கள் தான், சூரியனுடைய பகுதிகள் தான் நமக்கு பிற்காலத்தில் அதனுடைய மேற்பரப்பு கடினமாகி கோள்களாக உருவெடுத்திருக்கிறது. அப்போ எல்லா கோள்களையுமே தோற்றுவித்த ஒரு பரமபிதா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான். இந்த சூரியன் வெடித்து சிதறிய பொழுது இந்த கோள்கள் எல்லாமே உருகு நிலையில தான் இருந்திருக்கிறது. ஆனால் தூக்கி எறியப்பட்ட வேகத்தினால் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனுடைய ஈர்ப்பு சக்தியின் காரணமாகவும், தூக்கி எறியப்பட்ட கோளங்கள்ல இருந்த ஈர்ப்பு சக்தியின் காரணமாகவும் தன்னைத்தானே சுற்றி கொண்டு நீள்வட்ட பாதையில சூரியனையும் சுற்றி வர ஆரம்பித்தது. இதுவும் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட ஒரு நிலையாக இருக்கிறது. அப்படி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனையும் சுற்றி வரும்போது அதனுடைய மேற்பரப்பில் உருகு நிலையில் எரிந்து கொண்டிருந்த அந்த சூரியனுடைய பகுதிகளானது கொஞ்சம் கொஞ்சமா குளிர ஆரம்பிக்குது. எப்படி குளிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் சுற்றினால் அந்த இடத்தை சுற்றி காற்று உருவாகும். காற்று என்ன பண்ணும், வெப்பத்தை தணிக்கும். ஒரு ஃபேன் இருக்கு, அந்த ஃபேன் சுத்தாத போது உங்களுக்கு காத்து வரல, ஆனா ஃபேனை போட்டோன்னு இது சுத்த ஆரம்பிக்குது. சுத்தினோன்னு எப்படி உங்களுக்கு காத்து வருது, வெளியே இருக்கக்கூடிய அந்த அணுக்களை உள்ள இழுத்து ஒன்றிணைத்து காற்றாக உருவாக்கி உங்களுக்கு வழங்குகிறது. அதே போல மற்ற கிரகங்களும் இதே போலதான் காற்றை உருவாக்கி மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த உருகுநிலையில் இருந்த அந்த பகுதிகள் கொஞ்சம் கொஞ்சமா திடமாக மாற ஆரம்பித்தது. நம்ம பூமியை மட்டும் எடுத்துக்கிறோம், ஏன்னா பிரபஞ்சம் என்பது பூமியில தான் நம்ம முக்கியமா ஆய்வுகள் செய்ய போறோம், ஏன்னா பூமியில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புரியுதுங்களா? அப்படியாப்பட்ட நிலையில இந்த பூமியானது தன்னைத்தன்னையை சுற்றி கொண்டு சூரியனையும் வெகு வேகமாக சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. அப்படி வெகு வேகமா சுற்றி வரும்போது அந்த பூமி சூரியனை சுற்றி வரும்போது ஏற்படுகின்ற தட்பவெப்பநிலை மாற்றங்களும், பூமி தன்னைத்தானே வேகமாக சுற்றி கொள்வதால் ஏற்படுகின்ற காற்று மண்டலமும் அந்த எரிந்து கொண்டிருக்கக்கூடிய பூமியை குளிர்ச்சி அடைய செய்கிறது. அப்படி குளிர்ச்சி அடைய செய்யும் பொழுது அந்த பூமியினுடைய மேற்பரப்பானது குளிர ஆரம்பித்திருக்கிறது. அப்படி குளிரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உருகு நிலையில் இருக்கக்கூடிய பூமியினுடைய மேற்பரப்பானது குளிர்ந்து திடமாக திடப்பொருளாக மாறுகிறது. அந்த திடப்பொருளும் பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு 10 அடி கீழே பூமியை நீங்க ட்ரில் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா, ஓட்ட போட்டுட்டு போனீங்கன்னா, ஒரு 10 அடிக்கு மேலே போகும்போதே பூமிக்குள்ளிருந்து வரக்கூடிய அந்த அனல் வெப்பம் உங்களை தாக்க ஆரம்பிக்கும். அதனுடைய ஆழம் அதிகரிக்க 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 வெப்பமும் அதிகரித்துக் கொண்டே செல்லும். அப்ப என்ன அர்த்தம்னா, என்ன பூமியானது முழுமையாக உங்களுக்கு திடமாக மாறவில்லை, குளிர்ச்சி அடையவில்லை, இன்னமும் அதனுள் வெப்பம் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்கு உதாரணங்கள் தான் பார்த்தீங்கன்னா, எரிமலைகள் வெடித்து சிதறுகிறது, அப்பொழுது நெருப்பு குழம்புகளும் அதில் உள் இருக்கக்கூடிய திரவங்களும் வெளிவருகிறது அப்படிங்கிறது அதனுடைய நிலை. அதே மாதிரி வெப்பநீர் ஊற்றுக்கள் பூமி கடியில் இருக்கக்கூடிய நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா, வெப்பநீர் ஊற்றுகளா உங்க வீட்டிலேயே பாத்தீங்கன்னா, போர் மோட்டர்ல குடிச்சீங்கன்னா தண்ணி வெதுவெதுன்னு வரும், ஒரு சுடுதண்ணி மாதிரி இருக்கும். அதற்கு காரணம் பூமியினுடைய வெப்பம் இன்னும் தணியல அப்படிங்கிறது தான். அப்படி பூமியானது தன்னைத்தானே சுற்றும் பொழுது அதை சுற்றி இருக்கக்கூடிய பறந்திருக்கக்கூடிய வான்வெளியில் இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாம் பூமியை நோக்கி வருகிறது. அப்படி வரும் பொழுது அந்த பூமியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அணுக்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து வாயுக்கள் உருவாகிறது, வாயு மண்டலம் உருவாகிறது. அப்ப நம்மளுக்கு வாயு மண்டலம் உருவாயிட்டே பூமிக்கு காற்று கிடைச்சிருச்சு. அதே நேரத்துல இந்த காற்றில் இருக்கக்கூடிய வாயுக்களுடைய அணுக்கள் முதல்ல தன் சொந்த அணுக்களோடு இணைந்து வாயுக்களை உருவாக்குது. இப்ப N2 அப்படின்னு நைட்ரஜன் 2 மடங்கு, 2 அணுக்கள் இணைந்து N2 உருவாகுது. H2 ஹைட்ரஜனுடைய வாயுவினுடைய அணுக்கள், 2 அணுக்கள் இணைந்து H2 உருவாக்குது. O2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜனுடைய
இரண்டு அணுக்கள் ஒன்றிணைந்து உங்களுக்கு ஆட்சசனை உருவாக்குது. இந்த மாதிரி தன் இனத்தோடு தான் அந்த வாயுவானது எந்த இனத்தை கொண்டிருக்கிறதோ அந்த அணுக்கள் ஒன்றிணைந்து புதுவிதமான வாயுக்களை உருவாக்குது. அதுக்கப்புறம் ஒரு சேச்சுரேட்டட் நிலை வந்தோடனே இந்த வாயுவினுடைய அணுக்கள் அனைத்துமே மற்ற வாயுக்களினுடைய அணுக்களோடு இணைந்து செயல்பட ஆரம்பிக்கிறது. இதுதான் முக்கியமான விஷயம். அப்படி இணைந்தும் பொழுதுதான் புதிய வாயுக்கள், புதிய மூலக்கூறுகள் உருவாக ஆரம்பிச்சது. அப்படி ஹைட்ரஜனுடைய வாயுவினுடைய அணு இரண்டு மடங்கும் ஆக்சிஜன் வாயுவினுடைய அணுக்கள் ஒரு மடங்கும் இருக்கும் பொழுது H2O அப்படின்னு மாறி உங்களுக்கு நீர் திவளைகள் உருவாக ஆரம்பிச்சது. அப்படி உருவான